ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பன்னி குட்டி படத்தில் இன்ட்ரோடக்ஷன் அதை மட்டும் பண்ணீங்க. ரெண்டு பேர் சேர்ந்து காம்பினேஷனில் நல்ல ஒரு படமாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டு பேர் சேர்ந்து கண்டிப்பாக வந்து நானும் தங்கதுரையும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மூவிஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னி குட்டி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு படம், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமான படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க ஒரு ஒரு காமெடியான ஒரு படம். இதில் எல்லாருடைய ஹீரோ யோகி பவண்ணன், லியோனி அண்ணன், சிங்கமுள்ளி அண்ணன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு படமாக இருக்கும் இது. குடும்பத்தோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக இருக்கும். நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, காமெடி நடிகர்கள், திண்டுக்கல் லியோனி ஐயா, சிங்கம்புலி அண்ணன், நம்ம கருணாகரன் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்காரு, நம்ம யோகி பாபா அண்ணன், ராமர் அண்ணன் எல்லாரும் ஒரு கலகு கலகிருக்காங்க. டிபி கஜேந்திரன் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சின்ன சின்ன கேரக்டர் கூட பண்ணவங்க கூட நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பன்னி குட்டி குழந்தை குட்டியோடு வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், மறந்துடாமல் வாங்க. இது குழந்தைங்களுக்கான படம், ரொம்ப ஒரு ஜாலியான படமாக வந்திருக்கு. அந்த பன்னி குட்டியை பிடிக்கிறது நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் எங்கேருது, ஏன்னா டைனோசர் குட்டி யாட்டுக்குட்டி கூட பிடிச்சலாம், ஆனால் பன்னி குட்டியை பிடிக்கிது ரொம்ப கஷ்டம். அந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிச்சு ஒரு நம்பிக்கையோடு வாழணுன்றத வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க படத்தில். விழிப்புணர்வாக இருக்குது ரொம்பவே. ஒவ்வொரு அதை வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சூப்பராக படமாக்கியிருக்காங்க. ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக வந்து உசலம்பட்டி ஏரியாவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். லொக்கேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப லைவாக ஒரு கிராமத்தில் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நகைச்சுவையாக வந்திருக்கு படம். ஒரு முழு நீள நகைச்சுவை படம், ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு ஜாலியான படமாக வந்திருக்கு, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இயக்குனர் அனுச்சரன் இயக்கியிருக்காரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிருமி ஒரு படம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் இப்போ வந்து சுயல்னு ஒரு வெப்சீரிஸ் போயிட்டுருக்கு, அந்த வெப்சீரிஸில் கடைசி 4 எபிசோடு பண்ணது அவர் தான், அனுச்சரன் சார் தான். அனுச்சரன் சார் தான் அந்த பன்னிக்குட்டி படத்தையும் இயக்கியிருக்காரு. ஸ்டோரி வந்து முருகையா சார் வந்து, ரவி முருகையா சார் வந்து போட்டிருக்கா பண்ணியிருக்காரு. ரவி முருகையா சார் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நம்ம காக்கா முட்டை மணிகண்டன் இயக்குனர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பங்கு ஆற்றியிருக்காரு. படமே வந்து ஒரு பெரிய ஒரு டீமோடு தான் அமைஞ்சிருக்கு. லைக்கா ப்ரொடக்ஷன், சூப்பர் டாக்கிஸ் இவங்களாம் தான் இந்த படத்தை வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ படத்தை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட பாருங்கள். என் வண்டியை இது வரைக்கும் பன்னிக்குட்டியோ எதுவும் இடிச்சதில்லை, ஆனால் படத்தில் வர வண்டியை ஒரு பன்னிக்குட்டி இடிச்சிருது, அதுலேருந்து கதை தொடங்குது. நீங்கள் படமாக பாருங்கள், அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய வந்து யோகி பாபு சார் இருக்காரு, நீங்களும் இருக்கிறீங்க, கவுண்டர் மாற்றி மாற்றி போடுற எல்லாமே நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அப்போ யார் தான் இந்த படத்தில் கவுண்டர் போடாமல் இருப்பா? இல்லை, இந்த படத்தில் வந்து யோகி பாபா அண்ணனே வந்து அதிகமான கவுண்டர் போட்டிருக்க மாட்டார், ஆனால் அவர் நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், கண்டிப்பாக இந்த படத்தில் பேசப்படும் அவர் நடிப்பு. இதில் வந்து ஒரு கவுண்டர் அண்ணன் ராமர் அண்ணன் எல்லாருமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கவுண்டர் இருக்கும். அதை தாண்டி வந்து ஆக்டிங் வைஸு ப்ளே காமெடி ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். கதையே வந்து ஒரு சூப்பரான கதையாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப ஜாலியான ஒரு ஃபன் ரைடு தான் படமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு கிராமத்து பின்னணியில், ஏன்னா இன்றைக்கி வந்து ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டாகி போயிட்டுருக்கு, அதுக்கு நடுவில் இந்த காமெடி படமும் வந்து ஜாலியாக மனசை வந்து ரிலாக்ஸ் படுத்தும். உங்களுக்கு பட வாய்ப்புகள்லாம் வருதானா? ஏன்னா விஜய் டிவி தொடர்ந்து அதுக்கப்புறம் உங்களை வெளியிலே பார்க்க முடியலையே. ஏன் நீங்கள் ஒரு காமெடினா பிரதிபலிக்கிறீங்க, காமெடினா வெளியில் ஏன் வரமாட்டீங்க சினிமா ஃபீல்டுகளுக்கு? சினிமாவில் பண்ணிட்டு தான் இருக்கோம், நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு படங்களாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம நடித்த படங்கள்லாம் தொடர்ந்து வரும். நீங்கள் வடிவேல் பாலாஜி சார் இந்த நேரத்தில் மிஸ்ஸிங்கில் இருக்கார், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்கள் மூணு பேரும் எல்லா மேடையிலும் ஒன்றா இருப்பீங்க, இந்த நேரத்தில் என்ன தோணுது உங்களுக்கு வடிவேல் பாலாஜி? கண்டிப்பாக வடிவேல் பாலாஜி இருந்திருந்தானா கண்டிப்பாக அவனும் இந்த படத்தில் கண்டிப்பாக 100% அவனும் நடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவன் இல்லைன்றது ஒரு வருத்தம், கண்டிப்பாக எப்போவுமே எங்கள் கூட இருப்பான், அவனும் இந்த படத்தை பார்ப்பான். வடிவேல் பாலாஜி வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். எங்களோட முக்கியமான ஒரு காமெடி பில்லர் அவர், ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எங்கள் ஷோவில். அவர் இல்லாத ஃபீலிங் வந்து இன்னமும் இருக்குது, இன்னமும் டிவியில் ரிப்பீட் போடும்போது அவரை பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வரும். அது இல்லாமல் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போஸ்ட் யாராவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் நாங்கள் அடிக்கடி வருத்தப்பட்டுருந்தா இருக்கும், என்னடா அந்த மனுஷன் நம்மளை விட்டு போயிட்டாரு, நம்ம நண்பன் நம்மளை விட்டு போயிட்டாருன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்கும். அவங்க குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்து அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள்லாம் வர முடியலைன்னு இல்லை,
நாங்கள் வந்திருந்தோம், இப்போ அவர் வராரு, அவருக்கு அடுத்து இன்னொருத்தர் வருவார், அவர் கொடுத்தவர் வருவார். இப்போ எங்களுக்கு முன்னால் இப்போ நாங்கள் வந்திருந்தோம், இப்போ எங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நொல்லு சபா டீம்லாம் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஏன் வர முடியலைன்றது வந்து நீங்கள் கேட்டது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. நாங்களும் பெருசாக வந்தவங்க தான், என் பேர்லேயே ஒரு ஷோவே பண்ணாங்க, நாங்கள் வந்து நிறையா நாங்களும் பண்ணி தான் இருக்கோம். நீங்கள் சரியாக டிவி பார்க்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு ஜோக்கா ஏன்னு கேட்கணுமா? ஒரு பன்னிக்குட்டி ஒரு குளத்தில் விழுந்துச்சான். இப்போ அந்த பன்னிக்குட்டி குளத்தில் விழுந்த பன்னிக்குட்டி எப்படி எழுந்துக்கும்? நனைஞ்சி எழுந்துக்கும். ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.